டி20 வேர்ல்ட் கப்போட சூப்பர் 12 மேட்சஸ் வந்து இப்போ நடந்து வருது. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஞாயிற்றுக்கிழமை வந்து மோதினாங்க. இந்த போட்டி வந்து பயங்கர த்ரில்லிங்காக போய் கடைசியில் இந்தியா வந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணாங்க. இந்த வெற்றி வந்து இந்தியாவுக்கு சாதாரணமாக கிடைச்சல, கடைசி பந்து வரைக்கும் போராடி தான் வந்து இந்த வெற்றியை வந்து அடைய வேண்டியது இருந்துச்சு. இந்த போட்டியில் வந்து சில சர்ச்சைகள் வந்து இப்போ எழுந்திருக்கு. முக்கியமாக வந்து விராட் கோலி அந்த லாஸ்ட் ஓவரில் வந்து ஃப்ரீ ஹிட்டில் வந்து போல்ட் ஆகிட்டு 3 ரன் வந்து பைஸ் ஓடிருப்பார். அந்த ரன் வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு தரப்பு சொல்லி வராங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சுன்னா, லாஸ்ட் 3 பாலில் வந்து 13 ரன் தேவைப்பட்டுச்சு. லாஸ்ட் ஓவர் வந்து பாகிஸ்தானோட ஸ்பின்னரான முகமது நவாஸ் தான் வந்து பால் பண்ணார். ஸோ அந்த ஓவரோட 4th பால் வந்து விராட் கோலிக்கு வந்து முகமது நவாஸ் ஒரு ஃபுல் டாஸ் போட்டார். அந்த ஃபுல் டாஸ் வந்து விராட் கோலியோட வேஸ்ட் ஹைட்டுக்கு வந்து மேலே இருந்தனால வந்து நோபால் வழங்கப்பட்டுச்சு. அந்த நோபாலில் வந்து விராட் கோலி டீப் மிட் விக்கெட்டில் வந்து ஒரு 6 அடித்தார். ஸோ வேஸ்ட் ஹை நோபாலாக இருந்தாலுமே வந்து ஃப்ரீ ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ICC ரூல்ஸ். அது அதன்படி வந்து அம்பையர்ஸ் வந்து ஃப்ரீ ஹிட் கொடுத்தாங்க. நோபால் கொடுக்கப்பட்ட அந்த டிசிஷனே வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு. ஏன்னா விராட் கோலி வந்து டீப் இந்த கிரீஸாக இல்லாமல் வந்து கிரீஸை விட்டு வெளியே வந்திருந்தார். ஸோ கிரீஸை விட்டு வெளியே வந்திருக்கும்போது விராட் கோலிக்கு வந்து அந்த பால் வந்து அவரோட வெயிஸ்டோட ஹையாக இருந்துச்சு. ஸோ விராட் கோலி வந்து கரெக்டாக வந்து கிரீஸில் நின்றுருந்தாருன்னா அது நோபாலாக வந்து கணக்கு எடுத்துக்கப்பட்டிருக்காது அப்படின்னு வந்து ஒரு தரப்பு சொல்லி வந்தாங்க. ஸோ நோபாலுக்கு அடுத்த ஃப்ரீ ஹிட் பால் வந்து முகமது நவாஸ் வந்து ஒயிட் போட்டார். ஸோ ஃப்ரீ ஹிட் வந்து அடுத்த பாலுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அந்த எக்ஸ்டெண்ட் ஆன இன்னொரு ஃப்ரீ ஹிட் பாலில் வந்து முகமது நவாஸ் வந்து விராட் கோலி வந்து போல் பண்ணிட்டார். ஸோ போல் பண்ணி பால் வந்து தேர்ட் மன் திசைக்கு போனதுக்கப்புறமே வந்து விராட் கோலியும் தினேஷ் கார்த்திக்கும் வந்து 3 ரன் வந்து பைஸில் வந்து ஓடினாங்க. இந்த 3 ரன் ஓடப்பட்டது தான் வந்து இப்போ சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. ஏன்னா இந்த 3 ரன் ஓடப்பட்டதுமே வந்து பாபர் அசாமும் பாகிஸ்தான் டீம் பிளேயர்ஸும் வந்து அம்பேர்ஸ்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பால் வந்து ஸ்டெம்ஸில் பட்டாலே வந்து பால் வந்து டெட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டெட் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி இவங்க 3 ரன் வந்து பைஸில் ஓடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அம்பேர்ஸ் வந்து ஒரு ப்ரீஃபாக டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்து அந்த 3 ரன் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக வந்து கொடுத்தாங்க. ஸோ அம்பையர்ஸ் எடுத்த இந்த டிசிஷனை வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஆஸ்திரேலியாவோட முன்னாள் வீரரான பிராட் ஹாக் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, விராட் கோலி வந்து ஃப்ரீ ஹிட்டில் வந்து போல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பால் வந்து எப்படி வந்து டெட் பாலாக வந்து கணக்கு எடுத்துக்கப்படலை அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருந்தார். சரி, எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன், அந்த பால் வந்து டெட் பாலாக இல்லையா அப்படின்னு MCC's லா ஆஃப் கிரிக்கெட்டில் பார்த்தோம்னா, ஒரு பால் வந்து டெட் பாலாக சில சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து கணக்கு எடுத்துக்கப்படுது. அது என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பவுலர் பால் போடும்போது அந்த பால் வந்து பேட்ஸ்மேனை தாண்டி விக்கெட் கீப்பர் கைக்கு போடுச்சுன்னா அந்த பால் அதோட டெட் பால் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு பவுண்டரி ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாலில் வந்து ரன் ஸ்கோர் பண்ண முடியாது, அந்த பால் வந்து டெட் பால் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பேட்ஸ்மேன் வந்து டிஸ்மிஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த பால் வந்து டெட் பால் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த பாலில் வந்து ரன் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இப்போ சிக்கலே வந்து ஃப்ரீ ஹிட்டில் வந்து போல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பால் வந்து ஏன் வந்து டெட் பாலாக கணக்கு எடுத்துக்கப்படலை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரீ ஹிட்டில் வந்து 4 டிஸ்மிஸல் தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது பேட்ஸ்மேன் வந்து பாலை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அதாவது கையில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி வந்து பாலை வந்து 2 டைம் வந்து ஹிட் பண்ணியிருக்கணும். 3வது டிஸ்மிஸல் என்னென்னா வந்து ரன் ஓடும்போது பேட்ஸ்மேன் வந்து பவுலரையோ இல்லை மற்ற ஃபீல்டரையோ வந்து தடுக்கக்கூடாது, அதாவது அப்செட்டிங் த ஃபீல்டு வந்து பண்ணக்கூடாது. அண்ட் 4வது வந்து ரன் அவுட். ஸோ ஃப்ரீ ஹிட்டில் வந்து ரன் அவுட் ஆனால் வந்து அது வந்து கணக்கில் எடுத்துக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து 4 டிஸ்மிஸல் தான் வந்து ஃப்ரீ ஹிட்டில் வந்து அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 4 டிஸ்மிஸில் வந்து போல்டு வந்து கிடையாது. ஸோ ஃப்ரீ ஹிட்டில் வந்து போல்ட் ஆனால் அது வந்து டிஸ்மிஸ்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கப்படாது. ஸோ ஃப்ரீ ஹிட்டில் வந்து ஒரு பேட்ஸ்மேன் போல்ட் ஆனாலுமே வந்து அந்த பால் வந்து டெட் ஆகலை அப்படின்னா வந்து MCC's லா ஆஃப் கிரிக்கெட் வந்து சொல்லுது. ஸோ ஃப்ரீ ஹிட்டில் போல்ட் ஆன விராட் கோலி வந்து பைஸில் 3 ரன் எடுத்தது ஃபுல்லி லீகலான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து MCC's லா ஆஃப் கிரிக்கெட்டை பார்க்கும்போது தெரியுது.